ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேர் எந்த லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த லெட்டருக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான நியூமராலஜி விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கோவி விஜய் பண்டிட் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம் அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுறவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, அவங்களுடைய சாதக பாதகங்களாக இந்த பேரியல் ஜோதிடம் என்ன சொல்லுது சார்? ஆமாம், எம்முங்கிற எழுத்தில் முதல் எழுத்து எம் வரக்கூடாது, கடைசி எழுத்து எம் வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கை வருது. இந்த எம்முங்கிறது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் வரவே கூடாது. சரி, அப்படி வந்துருச்சா வந்துட்டா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மிதுன் லக்னம் திருவாதிர நட்சத்திரம், அல்லது துலா லக்னம் சுவாதி நட்சத்திரம், அந்த லக்னம் சுவாதியில் இருக்கணும், அல்லது கும்ப லக்னம் சதய நட்சத்திரத்தில் லக்னம் விழுகணும். இந்த ராசி லக்னமாக இது வரணும். வந்து ஜாதகப்படி சுபர்கள் நல்லா இருக்கணும், அந்த வீட்டு அதிபதிகள் பலமாக இருக்கணும். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது இல்லாதவங்களுக்கு கடுமையான பாதிப்பை தருகிறது. எம்னு முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் வரக்கூடாது. உதாரணமாக ஒரு ஐயா கூட எம்ஏஎம் அப்படின்னு ஒரு இனிஷியலே இருந்துச்சு. அந்த மாதிரி எம்ஏஎம் ராமசாமி ஐயான்னு முதல்ல அந்த முதல்ல சொல்கிறது அவங்களுக்கு அந்த எம்ஏஎம்னு வரும். இந்த எம்முங்கிற முதல் எழுத்தும் கடைசி எழுத்து எம்மும் வரக்கூடாது. இப்போ தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இந்த லெட்டர்ஸ் வைப்பாங்க இல்லையா சார், அப்போ கூட நம்ம வந்து எம் எம் டு எம் அப்படின்ற மாதிரிலாம் வைக்கக்கூடாதா? ஆரம்பமும் முடிவும் அது வரக்கூடாது. ஆரம்பம் மட்டும் கூட இருக்கலாம், முடிவில் அது வரக்கூடாது. அதே மாதிரியே அவங்க வந்து இந்த லக்னம் அந்த ராசியாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அது வந்து ராகுவுடைய ஆதிக்கம் வந்துடும். அப்போ ராகுவோட ஆதிக்க நட்சத்திரம் எது? திருவாதிரை, சுவாதி, உங்களுக்கு வந்து சதயம். அப்போது மிதுன லக்னம் மிதுன ராசி, திருவாதிரையில் அமர லக்னமும் ராசியும் திருவாதிரையில் இருக்க, அல்லது லக்னமும் ராசியும் சுவாதியில் இருக்க, அல்லது லக்னமும் ராசியும் கும்பம் சதயத்தில் இருக்க, அது இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ராசி நட்சத்திரமாக தான் அவங்க வீட்டில் யாராவது வந்துடுவாங்க. இந்த ராகு வந்து அவங்களுக்கு சுபரோட சேரணும். சேர்ந்தாச்சுன்னா எம்முங்கிற லெட்டர் வேலை செய்யும். இல்லைன்னா அந்த எம்முங்கிற லெட்டருக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இருக்காது. அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரக சாதக பாதகங்களை வச்சு எது பலமாக இருக்கோ அவங்க அந்த அந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய சுபரான்னு கண்டுபிடிச்சி அந்த பேர்களை அவங்களுக்கு மாற்றிக்கொள்ளும் பொழுது மாற்றம் உண்டு. அதே மாதிரி இப்போ வந்து எந்த ராசியிலையும் லக்னத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு லெட்டரில் வந்து பேர் அமையவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பேர் முதல் எழுத்து அவங்க வந்துருச்சு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ராசி லக்னமாக இருக்கணும். அதில் அந்த பேருக்கான நட்சத்திரத்தில் கிரகங்கள் அங்கே இருக்கணும், சந்திரனோ அந்த லக்னமோ போய் விழுகணும், அல்லது அந்த பேருக்கான அதிபதி பலமாக இருக்கணும். ராகுக்கு தான் சொந்த வீடு கிடையாது. என்னை பொறுத்தவரை ராகுக்கு உச்ச நீச்சம் கிடையாது நான் சொல்கிறேன், ஆனால் உச்ச நீச்ச வீடுகள்னு இருக்குது. உச்ச வீடு நீச வீடுன்ற ஆய்வுக்கு இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது நான் நிழல் கிரகம், சாயா கிரகம். இப்போ புதன் கூட சொந்த வீடு இருக்குது, ராகுக்கு சொந்த வீடு இருக்குது, அவர் கூட வாடகை வீடு தானே அவருக்கு. ஸோ சொந்த வீடு கிடையாது. அதனால் இது நிழல் கிரகத்தினுடைய ஆதிக்கம் அங்கே வந்துடுது. அப்போ லக்னமோ ராசியோ, அல்லது லக்னத்துக்குள்ளே ராகு இருக்கும், அல்லது மூலத்திரிகோணத்தில் ராகு வந்துடும், அல்லது லக்னாதிபதி கூட அந்த ராகு இருப்பார். இப்படிலாம் கான்செப்ட் நிறையா இருக்குது. ஒரு விதியை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது. ஏழாம் இடம் கெட்டு போச்சுன்னா கல்யாணம் பிள்ளை நோட்டை மூடி வச்சிடறதா? லக்னாதிபதி உட்காந்து விட்டு கேளுக்கூடிய சப்போட்டாக இருப்பார், அல்லது அந்த ஜாதத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும், அல்லது அந்த சுக்கரன் அந்த ஏழு கூட உட்காந்து வீட்டுக்கு பாக்கியாதிபதி பலமாகிடுவார், ஏழு கூட உட்காந்த சாராதிபதியை குரு பார்த்துருப்பார். நிறைய லாஜிக் இருக்குது. எடுத்தோடனே கல்யாணம் முடியலன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. அப்படி சொன்னால் அதுக்கு பேர் ஜோதிடமே கிடையாது. இந்த எம் எம்ல ஆரம்பித்து எம்ல முடியக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ மாணிக்கம்ங்கிற பேர் வருது, முதல்ல எம்ல ஆரம்பித்து எம்லான முடியுது. ஆமாம், இந்த பேர்களுக்கு அந்த நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்கள் உட்காந்துடணும். இப்போ லக்னமோ ராசியோ, இப்போ மிதில் லக்னம் லக்னம் லக்ன புள்ளி போய் திருவாதிரையில், அல்லது சந்திரன் திருவாதிரையில், அல்லது துலா லக்னம் அந்த சந்த அந்த சந்திரன் அந்த லக்ன புள்ளி போய் சுவாதியில், அல்லது சந்திரன் போய் சுவாதியில், அல்லது கும்ப லக்னம் கும்பராசி அது போய் சதயத்தில், லக்ன புள்ளி சதயத்தில், அல்லது சந்திர சதயத்தில், அல்லது இந்த ராகு திரிகோண வீடுகளில் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இதெல்லாம் இருந்துருச்சுன்னா அந்த ராகு சுபரோட சேர சூப்பராக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்.
இது எதுவுமே இல்லைன்னா தூக்கி ஓரமாக வச்சிட முடியுது. ஏமா பணபரஸ்தானங்கள்னு ஜாதகத்தில் 2, 5, 8, 11 இது 2 கெட்டு 4 கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு மனுஷன் எத்தனை வயசு வேலைக்கு போவார்? என்ன ஒரு 20-25 20 வேலைக்கு போவார். அப்போ ஆரம்பகால வருமானம் 2 அது அவுட்டு. 20-30 அவர் தான் காசு கொடுக்கணும், அது அவுட்டு. அப்போ அவர் வேலைக்கு போக மாட்டார் 30 வரைக்கும். 30-45 அஞ்சு குடையவர் தான் பொறுப்பு. 5 கட்டிட்டார், 45 வரைக்கும் வேலை வெட்டி கிடையாது. 8 திடீர் அதிர்ஷ்டம், திண்ணில நடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் சொல்கிறாங்களா இல்லையா? வடிவேல் சொல்வாரா இல்லையா? எங்கள் ஊரில் சொன்ன பழமொழி அது, நம்ம ஊரில் தெற்க சொல்கிறது திண்ணில நடந்தவனுக்கு திருக்குன் கல்யாணம் பார்ப்பான்னு. அது மாதிரி 8 வந்து தசாபுத்தி வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் அடித்து தூக்கி வீசுறது, அதுவும் கெட்டு போச்சு. 11 லாபஸ்தானம், அதுவும் கெட்டு போச்சு. சாத்தை மூடி கொடுத்துட வேண்டியது. அவர் என்ன பண்ண போறீங்க? அவருக்கு என்ன பரிகாரம் சொல்ல சொல்லுங்க? இது கெட்டவங்க தான் காலம் முழுக்க அந்த கடைநிலை ஊழியராக தொழிலாளியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய பசங்களோ யாரோ ஒருத்தர் வலிமையாகி அவங்க ஜாதகம் டெவலப் ஆகி பெரிய லெவலுக்கு இருந்து அந்த யோகம் செஞ்சு அப்பா அம்மா உட்கார வச்சு கஞ்சி ஊற்றுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு அந்த யோகம் இருக்காது. இது 4 கெட்டு போச்சு. லக்கணம் கெட்டு போனாலே முதல்ல ஜாதகம் அவுட்டு. லக்கணமும் லக்கணாதிபதியும் கிடக்கூடாது. லக்கணம் பாவியோட சேரக்கூடாது. லக்கணத்தில் பாவி, லக்கணாதிபதி பாவி, லக்கணாதிபதி பாவியுடன் லக்கணாதிபதி திதிசூனி அதிபதியோட சேர்க்க. லக்கணம் அஸ்தங்கம், லக்கணாதிபதி 6-12 மறைய ஜாதகமே அதுலேயே முதல்ல அவுட்டு. அதுக்கப்புறம் தான் 2, 5, 8 பணபரஸ்தானங்கள்னு இதுக்கு பேர். இது எல்லாமே அவுட் ஆகி போச்சு. ஜாதகம் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை இது இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி யோகாதிபதியாக இருப்பார், ஒரு ரிஷப் லக்கணம்னு வச்சுக்குவான். சனி சூப்பராக இருப்பார், சனி குறுப்பார்வையில் இருப்பார். ஆனால் அவர் பிறந்தது கேட்ட நட்சத்திரமாக இருக்கும். சனி திசையே வராது அவருக்கு. அவர் பிறந்தது கேட்ட சனி நல்லா இருக்காரு, திசை முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் 12 போயிட்டு படம் போடணும், யார் போடுவா படம்? படம் முடிஞ்சு போச்சு போ, நாளைக்கு வரணுவாங்க. உண்டா இல்லையா? ஓ நாளைக்கு வா, என் காலையில் சோ இப்போ வருது, 1 ஆகி போச்சு போடணுவாங்க. நான் டிக்கெட் வச்சுருக்கிறேங்க, அடையே தேட்டரே முடியாச்சுரா சொல்கிறாங்களா இல்லையா? அது படம் முடிஞ்சு போச்சு. சனி திசை அவர் அதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் இல்லை. நிறைய ஜாதகங்களில் யோகாதிபதிகளுடைய திசை முடிஞ்சு அந்த அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தோட திசாபுத்தி வந்திருக்கும். இப்படிலாம் இருக்கு, திசையே வராது. எனக்கு எனக்கு சனி பலமாக இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்வாங்க. இது ஜாதகத்தில் இது இது அது அவங்களுடைய கர்மா. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், ஒரு எம்ல ஆரம்பிச்சு எம்ல முடிகிறத பேரை மாத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது வந்து பேர் வைக்கக்கூடாது. இது பாவகத்திரி இவ்வளோதான் மேட்ரு. எம்மு ராகு இதுக்கு 4 இதுக்கு 4 ரெண்டு ராகுக்கு நடுவில் எல்லா கிரகமும் சிக்கி என்ன பண்ண, எல்லா பேரும் சிக்கி என்ன பண்ண, எல்லா எழுத்தும் சிக்கி ஒன்றுமே பண்ண முடியாதுதான். ஐயோ ஐயோ, மோகன சுந்தரம்னு வருது. இது எம்மு, இது எம்மு. இவங்க லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு சிக்கல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. செயல்படாமல் போயிடுது. அப்படி செயல்படுறதா இருந்தால் நான் சொன்ன அமைவில் அந்த ஜாதகம் இருக்கணும். அந்த அமைவு தப்பிச்சுனாவே ஸ்ட்ரகிள் தான், சூப்பராக இருக்கும். ஆனாலும் அந்த பேரை வச்சுக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக இத்தனை ரிஸ்க் இருக்கிறதுக்கு அந்த பேர் வைக்காது. வட்டம் போட்டுக்குவாங்கம்மா, அதை விட்டு வெளியில் வரமாட்டாங்கம்மா. 2 நடுவில் எல்லா லெட்டரும் சிக்கிடுது. பாவகத்திரி, அதாவது இப்போ ஒரு உதாரணமாக பாவகத்திரினா உதாரணம் சொல்கிறேன். இப்போ ராகு இன்னைக்கு எங்கே இருக்காரு? மீனத்தில், ரைட்டா? ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து இப்போ குரு வந்து போராட்டாதியில் கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ராகு மீனத்தில் அவருக்கு பிறந்த கால குரு பூரட்டாதியில் கும்பராசியில் சுயசாரத்தில் பலமாக இருக்கார். பிறந்த கால ராகு மகரத்தில் இருக்குன்னு வைங்க, 2 அந்த குரு சிக்கிடுது. இந்த ராகு 30, 29, 28, 27 இப்படி கடந்து அந்த பிறந்த கால குருவை கடக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தை கசக்கி புழிஞ்சிடும். இந்த பக்கம் ஒரு புல்டோசர், இந்த பக்கம் ஒரு புல்டோசர், நடுவில் பணம்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் போய் லாக் பண்ணிடும். இந்த ராகு மீனத்துலேருந்து வந்து கும்பத்தில் இருக்க குருவை டிகிரியை கடக்கிற வரைக்கும் இப்படி பிடிச்சிடும் ஜாதகரை. இந்த பாவகத்திற்கு பரிகாரம் இருக்குது. அது நான் கண்டுபிடிச்சது அந்த பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா? அது ஜாதகம் போட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய சுயஜாதகம், அது சுயஜாதகம், வேறு ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்கா, அது எத்தனை டிகிரி, அது கும்பத்தில் இருக்குது, இது எங்கே போய் உடுக்கடிச்சா அந்த கேது கேட்கும், ராகு கேட்கும், அத்தனையும் லாஜிக் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுக்கு பேர் பாவகத்திரி. அப்போ எம்முங்கிறது ராகுவோட ஆதிக்கம், 4 நாலாம் நம்பர் தான் ராகு. அப்போ மோகன சுந்தரம்,
இதுவும் ராகு இதுவும் ராகு நடுவில் இருக்க அந்த கிரகத்தினுடைய கிரகங்களை பூரா அந்த பேர்களுக்கான கிரகத்தை பூரா லாக் பண்ணிடும். அப்போ அப்படி லாக் ஆகி போச்சு தான் அவங்க ஜாதகத்தில் ராகி அதுக்குள்ளே எல்லா கிரகமும் சிக்கி கிடக்கும். ராகி அதுக்குள்ளே எல்லாமே சிக்கி எல்லா கிரகம் சிக்கியிருக்கும். அல்லது ராகி அதுடைய டிகிரியில் பூரா எல்லா கிரகமும் போய் அதே டிகிரியில் போய் மாட்டியிருக்கும். பொதுவாக பாதிகள் குறைந்த டிகிரியில் இருக்கணும். சனி செவ்வாய் ராகு கேதெல்லாம் வந்து 5 டிகிரி 4 டிகிரி இப்படி இருக்கணும். அதிக பாகையில் இருக்கக்கூடாது. சுபகிரகங்கள் அதிக பாகையில் இருக்கணும், குறைந்த பாகையில் இருக்கக்கூடாது. சோதனை விதி நிறைய இருக்கு. அதையெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஆண்டுகளாக போல. இத்தனையும் தெரிஞ்சு இத்தனையும் படித்த நீங்களே இன்னும் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. நாங்களே திணறது தான் சொல்கிறோம். நான் எல்லாத்துக்கும் வாங்கி கரெக்டாக சொல்லிட்டேன்னா நான் அந்த பொய் பித்தலட்டலாம் மட்டும் கிடையாது. தெரியலன்னா தெரியலன்றேன். எனக்கு இன்னைக்கு வரலை, எனக்கு மண்டை ஓடலைன்னா ஓடலை தான், 20 நாள் கழித்து பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய லாஜிக். கண்டிப்பாக சார், இன்னைக்கு போட்டு மல்லு கட்டி சொல்லி அவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல ரெண்டு பேரும் சிங்க் ஆகணும். அவரோட நம்ம அவரோட நம்மளோட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த ஒத்துழைப்பு கொடுக்காம யாரும் டாக்டர் காப்பாற்ற முடியாதுமா? ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடும்போது நெளிச்சிக்கிட்டு இருந்தா ஊசி எங்கே போகும்? வயிற்றுல பாஞ்சிடும். இடுப்பில் போட முடியும் ஊசி வயிற்றுல பாஞ்சிடும். பேஷண்ட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக சார். அப்போ அந்த அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இந்த பேர் முதல் அந்த எம்முங்கிற பேர் இவ்வளவு பிரச்சனைகளை தந்துடுது. அப்போ அந்த அவங்களுக்கு என்ன சொல்யூஷன், அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இது ஓகேவான்னு வேறு பேர்கள் அவங்க ஜாதகத்தில் ஆதிபத்திய சுபர்கள் யார், அந்த ஆதிபத்திய சுபர்களுக்கு தக்கவாறு அவங்களுக்கு பேரை வச்சு கொடுத்துடணும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார். ஒரு பெயரியல் மூலமாக பேரை மாற்றுறதுனால இந்த எம்ன்ற லெட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறோம். ரொம்ப நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.